என்னோட என் மகனோட மற்றும் சிறையில் இருக்கிற எல்லாரோட 25 ஆண்டு கால வலியும் வேதனையும் வெளிப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு பேரணிக்கு எல்லா இயக்கங்களையும் எல்லா கட்சிகளையும் எல்லா அமைப்புகளையும் இந்த எழுவர் விடுதலையில் யார் யாருக்கெல்லாம் மனப்பூர்வமாக நம்பிக்கை இருக்கோ ஆசை இருக்கோ அவங்க எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு பெரும் கோரிக்கை வைத்தோம். கலைத்துறை உட்பட எல்லாரும் இன்னைக்கு வந்து இதில் கலந்துக்கிட்டு இந்த 70 விடுதலைக்கு ஆதரவு அறிவிச்சிருக்காங்க இந்த பேரணி மூலமாக. முதல்வர் அம்மா கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, என் மகனை விரைந்து விடுதலை செய்கிறதாகவும், அழாதீங்கம்மா உங்கள் மகன்தான் வரப்போகிறாரு அப்படின்னு அவங்கள சந்திக்கும்போது எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அந்த ஆறுதல் நிறைவேறணும் என் வாழ்க்கையில். ரெண்டு முறை அவங்க விடுதலை அறிவித்தாங்க, மத்திய அரசால் தடை செய்யப்பட்டது. மீண்டும் இவங்க பெரும்பான்மையாக வெற்றி பெற்று தமிழக முதல்வர் அம்மாவாக வந்திருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட நம்பிக்கையாக இந்த கோரிக்கையை கையளிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி இந்த பேரணி நடத்தினேன். என்னோடய 25 ஆண்டுகால வலியை உணர்ந்து நோயாளி ஆகிவிட்ட என் துணைவரோட ஏக்கத்தை வெளிப்படுத்தி, பாதி நோயாளியாக வெளியே வரப்போகிற என் மகனோட உடல்நிலையை வலியுறுத்தி எல்லாமா ஒரு கோரிக்கையாக நான் வச்சிருக்கிறேன். விரைந்து விடுதலை செய்வாங்க முதல்வர் அம்மானு நான் நம்புகிறேன். இவங்க தான் என் பையனை விடுதலை செய்ய போகிறாங்க. இந்த கருத்தை என் பையன் எப்போவோ உறுதிப்படுத்திட்டான். அதனால் முதல்வர் அம்மா விரைந்து முடிவெடுத்து என் மகன் உள்ளிட்ட 70 உடனே விடுதலை செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை முதல்வர் அம்மா நிறைவேற்றுவாங்க அப்படின்ற எண்ணமும் எனக்கு இருக்குது, உறுதியும் எனக்கு இருக்குது. விரைந்து இது நடக்கணும் அப்படின்ற ஏக்கத்தோடவும் ஆசையோடவும் வர வாரம் என் பையன்கிட்ட இந்த கருத்துக்களை நான் பகிர்ந்துக்குவேன். ஒவ்வொரு வினாடியும் தன் விடுதலையை எதிர்பார்க்கறதா எங்கள் அறிவு போன வியாழக்கிழமை என்கிட்ட பதிவு பண்ணுறோம். நீ கோரிக்கை பேரணி நடத்தி முதல்வர் அம்மா கையில் மனுவை கொடுத்துருமா? ஒவ்வொரு வினாடியும் நான் விடுதலை எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அவங்க உடனே விடுதலை செய்வாங்க எங்களை, அதில் எங்களுக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குன்னு வெளிப்படுத்து அப்படின்னா, எல்லாரோட எண்ணத்தையும் முதல்வர் அம்மா கையில் தெரிவிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பேரணி நடத்தியிருக்கேன், கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கேன். முதல்வர் அம்மா விரைந்து முடிவெடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் இருக்கேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அதிகாரி இதை உடனே முதல்வர் அம்மா பார்வைக்கு கையளிக்கிறதா எனக்கு உறுதி கொடுத்துருக்காரு. இது மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு எனக்கு, அதனால் நடக்கும். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாகவே இந்த 7 பேரை விடுவிக்கிறதுக்கான பல்வேறு விதமான நடவடிக்கைகளை சட்டமன்றத்தில் தீர்மானமாகட்டும் மத்திய அரசு வழியாகட்டும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் இன்னும் அந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க நிலையில் தமிழக அரசு எப்படி அவங்கள விடுதலை பண்ணுறன்னு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இவங்க வழக்கு இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மாநில அரசுக்கு உரிமையா மத்திய அரசுக்கு உரிமையான்ற அந்த போராட்டம்தான் இப்போ இருக்குது பெண்டிங்காக. அது முதல்வர் அம்மா பார்த்துப்பாங்க. அதை பற்றின கவலை எங்களுக்கு இல்லை. நாங்கள் கேட்குறது முதல்வரை தான் கேட்குறோம், விடுதலை செய்யுங்கம்மா, 25 ஆண்டு முடிஞ்சிருச்சு, நீங்கள் தான் விடுதலை செய்ய போகிறீங்க, நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்னு. நான் முதல்வர் அம்மா கிட்ட தான் வேண்டுகோளை வைக்க முடியும், கெஞ்ச முடியும், எல்லாமே இவங்க கிட்ட தான் நான் செய்ய முடியும். அதனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மாநில அரசுக்கு உரிமை இருக்குது அப்படின்ருக்கு, இப்போ நிறைவேறும். அதனால் நீங்கள் கேட்குற சந்தேகங்கள்லாம் தீந்து போயிடும் விரைவில். அதனால் நம்பிக்கையாக இருங்க, நிச்சயமாக இந்த 7 பேரும் விடுதலையாவாங்க. கடந்த ஆட்சியில் சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த முடிவு தான் இது, 7 பேரையும் விடுதலை செய்கிறேங்கிறது. அப்போ நம்ம வந்து இதை ஒரு 25 ஆண்டுகளாக சட்ட வழியிலையும் அரசியல் வழியிலையும் கடுமையான போராட்டத்தை இதுக்காக எதிர்கொண்டிருக்கிறோம். இது வந்து இன்னைக்கு இந்த பேரணியை மேற்கொள்ள காரணம், இந்த தேதியில் தான் அவரை விசாரணைங்கிற பேரை அழைச்சிட்டு போனாங்க,
அரைநூறு கால் நூற்றாண்டு காலத்தை நாங்கள் கடந்து நிற்கிறோம். கவலையோடும் துயரத்தோடும் கண்ணீரோடுங்கிறத உலகத்துக்கு உணர்த்த தான் நம்ம இதை இந்த இதை செய்கிறோம். இதில் மனிதநேயம் கொண்டவர்கள் இந்த விடுதலையை ரொம்ப ஆதரிக்கிறாங்க, சிலர் அதை எதிர்க்கிறாங்க. ஆதரிக்கிறவர்களுக்கு நன்றி சொல்லவும், எதிர்க்கிறவர்களை கருணையோடு இதை பாருங்கன்னு உணர்த்தவும் தான் இந்த பேரணியை நம்ம செய்கிறோம். இப்போ தமிழக அரசுக்கு இந்த 161வது சட்ட விதியை பயன்படுத்தி 7 பேரையும் விடுதலை செய்கிறத உச்சநீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுத்தலை. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தயவு செய்து இந்த பிள்ளைகளை நீங்களே எடுத்த முடிவு தான். அதை இன்னொரு தடவை கருணையோடு அணுகி 7 பேரையும் விடுதலை செய்யுங்கன்னு ஒரு வேண்டுகோளை, ஒரு கோரிக்கையை வைக்கத்தான் இந்த பேரணியை நம்ம எடுக்கிறோம். இது அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை, அவர்கள் உணர்வுக்கு கூடுதல் வலி சேர்க்கிற ஒரு பேரணியாக இதை நாங்கள் பார்க்குறோம். மத்திய அரசு இங்க இருக்கிற காங்கிரஸ், கடந்த காலத்துல இதை எதிர்த்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், தமிழக தலைவர்களுக்கிட்ட பெரிய மாற்றத்தை நாங்க பாக்குறோம். இப்ப அவங்க எல்லாம் சட்டம் என்ன முடிவு எடுக்குதோ நாங்க அதை ஒத்துக்கிறோம்ன்றாங்க. இப்ப மத்தியில ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா நிலைப்பாடு இதுக்கு எதிராக இருக்குது. அதை நீங்க தயவு செய்து மாற்றிக்கொண்டு இதை ஒரு மனிதாயமான அடிப்பு, இதற்கு மேலே கால் நூற்றாண்டு காலத்துக்கு மேலையும் சிறையில் வச்சு வதைக்கிறது என்பது ஒரு கொடுமையான மனித வதையாக வந்துடும். அதை நீங்கள் கருணையோடு இதை அணுகுங்க அப்படின்னு தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கிற தமிழக தலைவர்களும், குறிப்பாக அம்மா தமிழிசை, எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், ஐயா இலக்கணேசன் போன்றவர்கள் இதை எங்கள் உணர்வை மதித்து கருணையோடு இதை இதை புரிந்து கொள்வார்கள் நான் எதிர்பார்க்குறேன். இதை புரட்சிகரமாக அணுகிறதுக்கான இது இது சூழலும் இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை. இது இது புரட்சிகர போராட்டம் இல்லை. இது இரு 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 விடுதலை தான் புரட்சி, விடுதலை தான் புரட்சி. இறுதியாக இருக்கிற ஒரே வாய்ப்பு, எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற அவங்கள்கிட்ட இருக்கிற 161வது சட்ட விதியை பயன்படுத்தி அந்த இரு அது வெளியில் கொண்டு வர்ற வாய்ப்பு தான் இறுதி வாய்ப்பாக இருக்கும்போது இதை அப்படி அப்படி அணுக முடியாது. அது நீங்கள் சொல்கிறது இது இல்லை, அது அதுக்கான வேலம் இல்லை, அதுக்கான நேரம் இல்லை. என் தாய் 25 ஆண்டுகளாக சிந்துற கண்ணீரை துடைக்கணுங்கிற மகனாக நான் இதை சொல்கிறேன். செய்யாத குற்றத்திற்காக கால் நூற்றாண்டு கொடுஞ்சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற பேரழிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இன்று ஒரு மாபெரும் பேரணி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகில் வாழ்கின்ற அத்துணை தமிழர்களுடைய உணர்வு. இது 25 ஆண்டு காலமாக 7 தமிழர்கள் தேவையில்லாமல் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இது மனித உரிமை மீறல், அடிப்படை உரிமை மீறல், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட் வயலேஷன். உடனடியாக தமிழக அரசு அரசியல் அமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவின் கீழ் ஆணையை பிறப்பித்து ஆளுநரிடம் அனுப்பி வைத்து நாளை இந்த 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஆழமான கோரிக்கை. இது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, உலகில் வாழ்கின்ற அத்துணை தமிழர்களுடைய கோரிக்கையாகும். 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். அதன் பிறகு சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி 7 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரினார். இன்று வெற்றி பெற்றிருக்கின்றார் ஜெயலலிதா அவர்கள். அவருடைய உறுதியை அவர் காப்பாற்ற வேண்டும், மக்களுக்கு கொடுத்த உறுதியை காப்பாற்ற வேண்டும். அரசியல் அமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவை பயன்படுத்தி இன்றே அமைச்சரவை கூட்டத்தில் கூட்டி 7 தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய ஆணையிட வேண்டும் என்று எங்களுடைய ஆழமான கோரிக்கை. அதாவது ஒரே நாள்னா இன்று அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி நாளை
ஆளுநரிடம் பரிந்துரை செய்து ஆளுநர் ஆணையை பிறப்பிக்கலாம். 161 விதியின் கீழே வந்து விடுதலை செய்யலான்றீங்க, ஏன் அதுக்கு இவ்வளோ காலதாமதம் ஆகியிருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்த அம்மையார் அவர்கள் பல முறை இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இது எங்களுடைய ஆழமான கோரிக்கை. இதில் அரசியல் எதுவும் பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளும் உடைய கோரிக்கை இது. மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொன்னார்கள், இப்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு சொன்னார், இப்போ வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆக அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நிச்சயமாக அவர் செய்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி லெட்டர் சொல்றீங்க, அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி லெட்டர். அப்போ இதை அவங்க தேர்தலுக்காக இந்த நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க? இல்லை, நாங்கள் சொல்றதுலாம் இந்த வாய்ப்பை இப்போ பயன்படுத்திக்கங்க. நீங்கள் 2 முறை உறுதி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய எண்ணத்தை ஜெயலலிதா அவருடைய எண்ணத்தை வெளியிட்டிருக்கின்றார். 7 தமிழர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம், அதை உறுதி செய்வதன் மூலம் இவர்கள் கையில் அந்த ஆணையை இருக்கிறது. அந்த ஆணையை பிறப்பித்து உடனடியாக 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை. 7 தமிழர்கள் 25 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக ஒரு பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையிலே இங்கே இந்திய அரசு சதி செய்து சிறையில் வைத்திருக்கிறது. ராஜீவ் கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட உண்மையான ஒரு குற்றவாளிகள் என்று ஜெயின் கமிஷன், வருமா கமிஷனால் சொல்லப்பட்டவர்கள் மீதான எந்த விசாரணையும் இல்லாமல் அவர்களுக்கு உயர் பதவியில் அளித்தும் அப்பாவிகளை, நிரபராதிகளை, தமிழர் உரிமைகளை பேசுகிறார்கள் என்கின்ற காரணத்தினால் ஒரு பொய் குற்றச்சாட்டின் மூலமாக இவர்களுக்கு 25 ஆண்டுகளாக இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்களை விசாரித்த அதிகாரிகளே இவர்கள் நிரபராதிகள் என்பதை வெளிப்படையாக பதிவு செய்த பிறகும் இவர்களை சிறை வைப்பதன் மூலமாக இந்திய அரசு தமிழர்கள் விரோத ஒரு அரசாக இருப்பதை இது நிரூபிக்கிறது. இந்திய அரசு இந்த விடுதலையில் தலையிடக்கூடாது. அதேபோல இந்திய அரசின் மீது பொறுப்பை சுமத்திவிட்டு தமிழக அரசும் இந்த விடுதலையை தள்ளி போடக்கூடாது என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து வருகின்றோம். அரசியல் சாசன பிரிவு 161 கீழ் தமிழக அரசிற்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது. இந்த பிரிவினை பயன்படுத்தி இவர்களை உடனடியாக விடுதலை செய்வது என்பது தமிழக அரசின் முன்னால் இருக்கக்கூடிய கடமை. இதை தமிழகத்திலே ஆட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவும் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளும் இணைந்து நின்று தமிழர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே அவர்கள் தமிழர்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள் என்பதை வரலாற்றிலே சொல்ல முடியும். அது இல்லை என்றால் தொடர்ச்சியான ஒரு கோழைத்தனமான அரசாகத்தான் இந்த அரசுகள் தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆக இவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுதல் என்கின்றதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அது தவிர்க்கும் பட்சத்திலே தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அது இந்த விடுதலையை தடுத்திருக்கக்கூடிய இந்திய அரசாக இருந்தாலும் சரி, இவர் விடுதலையை தள்ளி போடுகின்ற தமிழக அரசாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த தமிழக அரசிற்கு அழுத்தம் கொடுக்காத எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இவர் அனைவரையும் நாங்கள் குற்றவாளிகளாக மக்களிடத்தில் அறிவிக்கின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியிருக்கோம். தொடர்ந்து 25 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் பேரறிவாளனை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இதை மத்திய அரசு அங்கீகரித்து உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும். தொடர்ந்து 25 ஆண்டுகால சிறையில் இருக்கிறார், உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார், நன்னடத்தை மிக்கவராக இருக்கிறார், வயோதிகாவுடைய தாயார் தனியாக தனிமையில் வாடுகிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டாவது மனிதாபிமான அடிப்படையில் அவரை விடுவிக்க வேண்டும். சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது தான். அதனால்தான் நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. யார் எவர் என்றெல்லாம் பார்க்காமல் என்ன நியாயமோ அதை நீதி தேவதை செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம். ஆனால் பேரறிவாளனுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற இந்த அநீதி உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு அவர் விடுதலை செய்வது என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உணர்வுகளையும் மதிப்பதாக அமையும் என்று எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரவை சார்பில் வலியுறுத்துகிறோம்.